ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறது ரீஸுடு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்கன்றீங்க சேனலை வாங்கி பார்த்தா எல்லோரும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுற சேனல் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுற சேனல் அந்த மாதிரி சேனலில் தான் வச்சிருக்கீங்க நம்ம வந்து ரீயூஸ் கண்ட் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து சால்வ் பண்ணிங்கன்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் பிகினர்ஸாகவும் இருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் கிரியேட் பண்ணுற சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் மானிடேஷன் வாங்க முடியும் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் ஏன் மானிடேஷன் தர மாட்றாங்க மேலும் யூடியூப் உங்கள் கண்டென்ட்டை எதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் ரிஜெக்ட் பண்ணாலும் அவங்க சில மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சேனலை எடிட் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு மான்டேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி எந்த மாதிரி சேனலை மாற்றினா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் அதை பற்றி ஃபுல்லாகவே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு யூடியூப் திரேட்டராக இருக்கீங்க அதுவும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் செடஸ்க்ரைப் பண்ணுற சேனல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக யூடியூப்பில் ரீயூஸ்டு கண்டென்ட் எதை இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட்டு அதாவது அதர் சோஷியல் மீடியாஸ்லேருந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணுற வீடியோ ஓகேங்களா ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிற வீடியோ ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதர் மூவிஸ் ஓகேங்களா மூவிஸ்லேருந்து டிவி சீரியல்ஸு டிவி ஷோவில் இருந்து ஓகேங்களா இந்த மாதிரி எந்த கண்டென்ட் எடுத்து நீங்கள் போட்டாலும் இது எல்லாமே கண்டென்ட் கண்டென்ட்லாம் வரும் ஓகேங்களா அதுக்கு காப்பரேட் ஓனர் அதாவது சொந்தக்காரங்க வந்து உங்களுக்கு காப்பரேட் கொடுக்கலனா கூட அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எதுக்கு யூடியூப் இதை வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்கிறாங்கன்னா இப்போ பொதுவாகவே அந்த கண்டென்ட் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோ ஃபுட்டேஜாக இருக்கட்டும் இல்லை ஆடியோவாக இருக்கட்டும் வேறு ஒருத்தங்களுடைய ஓகேங்களா அப்படி இல்லைனா ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிறது ஓகேங்களா அப்படி இல்லைன்னா அதர் சோஷியல் மீடியாஸில் இருக்கிறது ஓகேங்களா அப்போது அது எதுவுமே உங்களோடது கிடையாது நீங்கள் நினைக்கலாம் நான் எடிட் பண்ணி போடுறேன்னு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கணக்கிலே வராது ஓகேங்களா நீங்கள் என்ன எடிட் பண்ணி போட்டாலும் அது வந்து உங்களுடைய கண்டென்ட் ஆகாது அது மற்றவங்களுடைய கண்டென்ட்டா ஓகேங்களா அப்போ யூடியூப் எதெல்லாம் ஓன் கண்டென்ட் சொல்கிறாங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுடைய ஓன் ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜ்னா நீங்கள் இருக்கிற மாதிரி உங்கள் ஃபேஸ் காட்டுற மாதிரி அப்படி அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் காட்டலாம் கூட ஏதாவது மூஞ்சை மறைச்சிக்கிட்டு மாஸ்க் என்ன போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்து போகிற மாதிரி அதாவது வந்து போகிற மாதிரினா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கலாம் இல்லைனா ஏதாவது விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் வாய்ஸ் ஓகேங்களா வாய்ஸ் ஓவர்னால் வாய்ஸ் ஓவர்னு சொல்லுவாங்க வாய்ஸ் ஓவர்னா நீங்கள் பேசுகிறது தான் ஓகேங்களா கமெண்ட்ரி கொடுக்கறது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறது ஓகேங்களா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அந்த வீடியோவில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது உங்களுடைய ஓன் கண்டென்ட் சப்போஸ் அது எதுவுமே இல்லைன்னா அதை தான் ரியூஸ்டு கண்டென்ட் சொல்கிறாங்க யூடியூப் ஓகேங்களா யூடியூப்பில் நீங்கள் ரியூஸ்டு கண்டென்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் யூடியூப் தரவே மாட்டாங்க அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு ஓன் கண்டென்ட் இருக்கணும்னு இருந்தால் தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது வாட்ஸ்அப் சைட்டை ஸ்கிரிப் பண்ணுற சேனல் வச்சுருக்கேன் நீங்கள் அதாவது ரியூசட் கண்டென்ட் சேனல் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுடைய சேனலை வந்து ஓன் கண்டெண்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா அதில் உங்களுடைய ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது இருந்தால் தான் அந்த ரியூசட் கண்டென்ட் வந்து உங்களுடைய ஓன் கன்டென்ட்டாக மாறும் அப்போ தான் நீங்கள் வந்து மானிடேஷன் வாங்க முடியும் யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவியூசு கண்டென்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு மான்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஏன் பேஜில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற மாதிரி உங்களுக்கு ரிவூஸ்டு கண்ட்ரென்ட் ரிஜிட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல சைடில் பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் இருக்குது ரிவ்யூஸ்டு கண்டனில் ஏரோ மார்க் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் டூ டோன்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா டூவில் இருக்கிறதுல உங்கள் சேனலில் இருந்தால் உங்களுக்கு மானிடேஷன் கிடச்சிடும் டோன்ட்டில் இருக்கிறது உங்கள் சேனலில் இருந்தால் மானிடேஷன் கிடைக்காது நமக்கு தேவை அந்த டூவில் இருக்கிறது தான் ஓகேங்களா டூவில் இருக்கிறத நீங்கள் பண்ணாலே உங்கள் சேனலில் வந்து மானிடேஷன் கிடச்சிடும் அந்த டூவில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுடைய ஓன் ஃபுட்டேஜ் இருக்கணும் இல்லை வாய்ஸ் ஓவர் இருக்குன்னு சொன்னல அதை தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறவங்களா இருந்தாலும் அதில் உங்கள் வாய்ஸ் ஓவர் இருக்குன்னா உங்களுக்கு மானிடேஷன் கிடச்சிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வீடியோ இல்லைன்னா இமேஜ் வந்து காப்பிரேட்டு இல்லாததாக இருக்கணும் உங்களுக்கு காப்பிரேட்டு வரக்கூடாது தான் கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனல் வச்சுருக்க நீங்கள் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை வந்து பார்க்கலாம் என்ன பண்ணால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்குறத அப்படியே வந்து பார்க்கலாம் இப்போது இப்போ வாட்ஸ்அப் ஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுற சேனல் வச்சுருக்கேன் நீங்கள் யூடியூப்பில் மானிடேஷன் வாங்கினோன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்னென்னா உங்கள் சேனலையே அப்படியே டுட்டோரியல் சேனலாக மாற்றணும் அதாவது வாட்ஸ்அப் ஸ்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்குற டுட்டோரியல் சேனலாக மாற்றணும் இது வந்து நான் ஃபாலோ பண்ணி மான்டேஷன் வாங்கி ஓகேங்களா ஒரு நாலு பேமெண்ட் எடுத்தேன் ஓகேங்களா அதனால தான் நான் இது தைரியமாக சொல்கிறேன் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் ஆனால் அதில் நிறைய விஷயம் இருக்குது அது ஃபுல்லாக தெளிவாக கேட்டுங்க இப்போ வந்து எதுக்கு நான் இந்த மாதிரி உங்கள் டுட்டல் சேனலாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன்னா யூடியூப் வந்து உங்கள் சேனலோட மெயின் தீமை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா இப்போ குக்கிங் சேனல்னா குக்கிங் சேனல் வீடியோ மட்டும் தான் இருக்கணும் டெக்னாலஜி சேனல்லாம் டெக் வீடியோ மட்டும் தான் இருக்கணும் அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து மானிட்டேஷன் எப்படி வாங்கலாம்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு வழி இது தான் ஓகேங்களா அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னால் நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் உங்களுடைய ஓன் ஃபுட்டேஜோ அப்படி இல்லைனா உங்களுடைய ஓன் வாய்ஸோ அதில் வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ தான் அந்த வாட்ஸ்அப் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து உங்களது ஓன் கண்டென்ட்டாக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டுட்டல் சேனல் கிரியேட் பண்ணால் நான் ப்ரோ எல்லா வீடியும் ட்ரீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தான் இல்லை ஓகேங்களா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி டுடல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் எல்லாம் போயிடும் ஓகேங்களா அதாவது சப்ஸ்கிரைபர் எல்லாம் போயிடுவாங்க போய்டுன்னு இல்லை இருக்கோம் ஆனால் நிறைய பேர் அதை வாட்ச் பண்ண மாட்டாங்க ஏன்னால் சொல்லிக் கொடுக்குறீங்களா வாட்ச் பண்ண மாட்டாங்க ரேராக தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதோடய வாட்சவர்ஸும் போயிடும் எல்லா வீடியோ ஒன்றும் பிரைவேட்டில் போட்டுருங்க இல்லை டெலிட் பண்ணுறீங்க நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுற போகிறது கிடையாது ஓகேங்களா சில வீடியோஸை வச்சுக்கிட்டே வந்து டுவிட்டர் சேனலாக அப்படியே க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதை எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்கள் சேனலில் நல்ல வியூஸ் போன வீடியோஸ் வந்து ஒரு மூணு வீடியோ வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா ப்ரைவேட்டில் போட்டுருங்க அது உங்களோட இஷ்டம் தான் ஓகேங்களா இப்போ நீங்கள் விட போகிற அந்த மூணு வீடியோ எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் அந்த மூணு வீடியோவில் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டியை வந்து கிராஸ் பண்ணிணதாக இருக்கணும் ஓகேங்களா சில பேர் வந்து நாலு வீடியோ இல்லை அஞ்சு வீடியோவில் வந்து எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சில பேர் வந்து இன்னும் ஒரே வீடியோவில் கூட கிராஸ் இருப்பீங்க நீங்களும் ஒரு மூணு வீடியோ விடுங்க தப்பில்ல ஓகேங்களா அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கவலை இல்லை ஆனால் நீங்கள் அந்த விட போகிற அந்த மூணு வீடியோவில் வந்து நிறைய வியூஸ் வந்திருக்கணும் அந்த மூணு வீடியோவில் தான் நீங்கள் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் வாட்ச் ஹவர் வந்துருக்கணும் ஓகேங்களா நாலு வாட்ச் அவர் கிராஸ் பண்ணால் அந்த மூணு வீடியோ இல்லைன்னா ஒரு அஞ்சு வீடியோக்குள்ளே அந்த வீடியோ மட்டும் விட்டுட்டு மீதி வீடியோ எல்லாத்தையும் வந்து டெலிட்னா ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் விட்ட அந்த வீடியோவில் வந்து விதமான காப்பரேட் கிளைமிங் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதாவது சினிமா சாங்ஸ் தான் ஏன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க காப்பிரைட் கிளைம் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா குரோம்புற சொல்ல உங்கள் சேனல் லாகின் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவில் வந்து அந்த காப்பிரைட் சிம்பிள் மாதிரி காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் அந்த சாங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா மியூட் பண்ணக்கூடாது ரீப்ளேஸ் பண்ணணும் ரீப்ளேஸ்னால் அது பக்கத்துலேயே மியூட் ஆப்ஷன் ரீப்ளே ஆப்ஷன்லாம் இருக்கும் அதில் ரீப்ளேஸ் சாங் வந்து கொடுத்து யூடியூப்போட ஏதாவது ஒரு சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் காட்டும் ஓகேங்களா ஆனால் பேக்ரவுண்டில் யூடியூபோட மியூசிக் ஓடும் அப்போது அந்த காப்பரேட் கிளைம் போயிடும் ஓகேங்களா காப்பரேட்டு கிளைம் இருக்கக்கூடாது அதுக்கு தான் எவ்வளோ இருக்கேன் உங்களுக்கு இது பண்ண தெரியலனா அதை எப்படி பண்ணுறதுன்னு கீழே வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா காப்பரேட்டு கிளைம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்க ஓகே இப்போ நம்ம மூணு டு அஞ்சு வீடியோ விட்டுருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எதனால் காப்பரேட் கிளைமிங் இல்லை ஆனால் நம்ம வாட்ச் அவரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் மாண்டசன் எதுவும் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு பத்து டு பதினஞ்சு வீடியோ போடணும் ஓகேங்களா குறைஞ்சபட்சம் பத்து வீடியோ இருக்கணும் அதிகபட்சமாக பதினஞ்சு வீடியோ போடலாம் உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் எவ்வளோன்னா போடலாம் ஓகேங்களா நீங்கள் அது வரையும் ரீஅப்ளேவோ ரீ அப்ளேவோ இல்லை அப்ளை அப்பீலோ பண்ணக்கூடாது ஓகேங்களா நான் சொல்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரையும் அப்பீலோ இல்லை ரீ அப்ளேயோ பண்ணக்கூடாது இப்போ வீடியோ போடணுன்னு சொன்னால் டெய்லி அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க ஓகேங்களா அப்போது நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா நாளிலேருந்து வீடியோ போட்டு ஆரம்பித்தா கூட ஒரு ப இருபது நாள் ஆகும் ஓகேங்களா ஏன்னா ஒரு நாள் உடனே வீடியோ போடுறீங்க அப்போ இருபது நாள் ஆகும் உங்களுக்கு ரீ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு முப்பது நாள் டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இன்னும் நீங்கள் ஒரு அஞ்சு வீடியோ எக்ஸ்ட்ரா கூட போகலாம் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வீடியோ போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்லோடு பண்ண போகிற அந்த பத்து வீடியோ ஓகேங்களா எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் அந்த வீடியோவில் வந்து பத்து ஃபஸ்ட்டு பத்து செகண்ட் வந்து அந்த நீங்கள் கிரியேட் பண்ணுற ஸ்டேட்டஸ் இருக்கணும் ஓகேங்களா அதில் எந்த மாதிரி காப்பீட்டுக்களைமே இருக்கக்கூடாது பேக்ரவுண்டில் யூடியூப் சாங்ஸ் கூட ஏதாவது ஆட் பண்ணிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன வரணும்னா அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அதாவது எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறீங்களோ அதை கூட அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அது பின்னாடி வச்சுருங்க ஓகேங்களா நீங்கள் அஞ்சு நிமிஷமோ ஆறு நிமிஷம் அது எவ்வளோ போனாலும் கவலை இல்லை ஆனால் ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா இப்போ வீடியோவில் பத்து செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணதை வந்து ஆன் போது அதில் என்ன சொல்லணும்னா இந்த சேட்டஸ் நம்ம எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த இந்த நான் யூஸ் பண்ணுறேன் இன்னொரு இந்த சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் மாதிரி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணுறேன் அதில் அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்றதையும் அப்படியே வாய்ஸ் ஓவர்லேயும் சொல்லி கொடுத்துருங்க ஓகேங்களா வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் பேக்ரவுண்டில் என்ன சாங் கூட ஆட் பண்ணலாம் அதனால் உங்களுடைய வாய்ஸ் வந்து தெரியாமல் போகக்கூடாது ஓகேங்களா உங்கள் வாய்ஸ் நீங்கள் பேசுகிறீங்கன்றது தெரியணும் அப்போ தான் யூடியூப் வந்து நீங்கள் எதுவும் தரீங்கன்றது புரியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் ஆட் பண்ண சாங்ஸில் வந்து எதுவுமே காப்பரேட்டு கிளைமும் இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ நீங்கள் போகிற வீடியோவில் எந்த விதமான காப்பரேட்டு கிளைமே இருக்கக்கூடாது ஓகேங்களா இது தான் உங்களுடைய ஓன் கண்டக்ட்டில் இப்போ வீடியோ ரெடி இந்த மாதிரி ஒரு பத்து டு பதினஞ்சு வீடியோ நீங்கள் உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் எதனால் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக சொல்கிறேன்னா நானும் யூடியூப்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் வாட்ஸ்அப் க்ரீட் பண்ண சேனல் வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே டுவிட்டர் சேனலாக மாற்றி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா அதெல்லாம் ஒரு அனுபவம் தான் இப்போ அந்த சேனல் என் கையில் இல்லை ஓகேங்களா அது வேறு ஒரு சேனல் காப்பரேட்டால் க்ளோஸ் பண்ணும்போது சேம் ஆட் சென்ஸில் சேனலை கனெக்ட் பண்ணி வச்சதால் ஒரு மூணு சேனல் போயிடுச்சு அதில் அந்த சேனல் ஒன்று தான் ஓகேங்களா அது மானிட்டேஷன் வாங்கின சேனல் அது போயிடுச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு வேறு கண்டென்ட் மாற்ற ஆரம்பிச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ யூடியூப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் சேர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற சேனல் வச்சிருக்கீங்க சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்குது எனக்கு மானிட்டேஷன் விதிட் பண்ணாலும் நான் திரும்ப வேறு சேனல் கிரியேட் பண்ணி அப்படி இல்லைனா அதே சேனலில் கூட வீடியோஸ் டெலிட் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் வச்சு வேறு கண்டென்ட் போட்டு மாண்டேஷன் வாங்கிப்பா அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் யாருக்கு சொல்கிறேன்னா இப்போ தான் புதுசாக சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல் இதெல்லாம் தெரியாது எனக்கு நான் வாட்ஸ்அப் வர சேனல் வச்சிருந்து மாண்டேஷன் எதிட் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்ணலன்னு தெரில ப்ரோ எனக்கு இதுதான் இங்கே இதுதான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது ஸ்டாட்டஸ்க்ரிட் பண்ணுற மட்டும் தான் தெரியும் வேறு எதுவும் எனக்கு அனுபவம் கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எடிட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் அப்படியே டுட்டோரியல் சேனலாக மாற்றிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தன் நீங்கள் ஃபாலோ பண்ணி மாண்டேஷனே வாங்கினாலும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அதாவது ஆல்ரெடி இருந்த வியூஸ் மாதிரி இந்த டொட்டலுக்கும் வராது ஓகேங்களா யாருக்கு விருப்பம் இருக்கோ யார் வந்து கற்றுக்களை நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா அது கொஞ்ச நாளைக்கு தான் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் குரோத் பார்க்கலாம் மாண்டேஷன் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேனலை எப்படி வேணால் மாற்றலாம் ஓகேங்களா வாங்க கஷ்டம் அது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் திரும்பவும் சினிமா சாங்ஸ் வச்சு ஸ்டேட்டஸ்க்ரைப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மான்டேஷன் அவங்க கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் லாங் டைம் இந்த யூடியூப்பில் இருக்க விரும்புகிறீங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சேனல் மாறதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா டோட்டல் சேனலாக வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர் ஆரமிச்சிருவாங்க நீங்களும் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் நிறைய வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படி இல்லைனா அதனால் நிறைய பணம் வருதுன்னு கூட நீங்கள் போடுறீங்க மாற்றுறீங்க கன்டென்ட்டை அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் எப்போ வேணால் கேன்சல் ஆகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொன்னது வந்து லாங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு தான் இந்த மெத்தடு சொன்னேன் நீங்கள் ஷார்ட்ஸ் மூலமாக எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பத்து செகண்ட் அந்த ஸ்டேட்டஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு மீது இருக்கிற நேரம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாட்டஸை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பண்ணுங்க இது வந்து என்னால் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியாது மான்ட்டேஷன் கிடைக்குன்னு ஆனால் லாங் வீடியோஸில் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சுற்றி போனாங்க இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ் பண்ணுற பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்